அதிகம். ஆனியனை போட்டு சிக்கன் எடுத்தாச்சு. We gonna clean the chicken now. நல்லா க்ளீன் பண்ணலாம். என்னோட ரெசிபி ஹைதராபாத்தி ஸ்பைசி சிக்கன். ஹைதராபாத்தி ஸ்பைசி சிக்கன் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சவுத் இந்தியன் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்றாவது கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லிஸ், ஆனியன், டொமேட்டோ. மற்ற இன்க்ரீடியன்ஸ் அந்த மசாலாவில் போடும்போது ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்போ பார்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரைட் ஆகிட்டு பேலீஃப், சின்னமம், காடமம், கிளவுஸ், பிளாக் பேப்பர், கியூமன் சீட்ஸ். தமிழ்லேயே சொல்லிடுறேன், பிரியாணி இலை, பட்டை, இலக்காய், லவாங்கு, பிளாக் பேப்பர் கோன், ஜீரா. ஹைதராபாத் ஸ்பைசி சிக்கன் இருக்கு. ஆயில் போட போகிறோம். கரண்டியில் ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. சீரகம், குருமிளகாய், சீரகம் போட்டாச்சு. குருமிளகாய், எல்லாங்கு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டாச்சு. ஆயில் வந்து அப்படியே லைட்டாக குக்கிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபயர் லோ ஃப்ளேம், ஃபயர் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. ஆயில் சூடானோடனே உங்களுக்கு தெரியும். அப்படியே ஆனியனை போட்டுருங்க. ஆனியன் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் அஸ் வெல். அதனால தான் ரெண்டுலேயும் ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஒரு ப்ரௌனிக்கு கலர் வர வரைக்கும் அப்படியே இருக்கணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஹைதராபாத்தி ஸ்டைல் க்ரீன் சில்லிஸ் நல்லா அப்படியே தரோவாக குக் ஆகிட்டு இருக்கு. புதினா போட போகிறோம் நெக்ஸ்ட்டு. கொஞ்சம் ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சம் புதினா மின்ட் லீவ்ஸ் அப்படியே கொஞ்சம் போட்டோம். இப்போ நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ளேவர் வரணுன்ற ஒரே ரீசன் தான். இது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது ஹைதராபாத்தி ஸ்டைலில். வாஷ் பண்ண சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை இதில் போட போகிறோம். ஒன்றுமே மாரினேஷன் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக அப்படியே சிக்கனை வாஷ் பண்ணது எடுத்து இந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற ஐட்டத்துக்குள்ளே போட போகிறோம். தருளிய மிக்சிங் இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறதே இல்லை. தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரை மாதிரி வரப்போகும். ஹைதராபாத்தி ஸ்பைசி சிக்கன், டொமேட்டோ அப்படியே ஒரு மீடியம் சைஸில் டொமேட்டோ அப்படியே கட் பண்ணியாச்சு.
கொஞ்சம் ஒரு நார்மலாக ஸ்மால் ஸ்மால் பீசஸ் ஆகிடுச்சு. ஒரு அப்ராக்சிமேட்லியாக ஒரு 2 to 3 minutes அப்படியே சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃப்ளேவர் ஒன்றும் போடல, மசாலா கீசல் எல்லாம் ஒன்றுமே போடல. இது இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சது கிரைண்ட் பண்ணது கரெக்டாக 2 ஸ்பூனு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு. யூட்டல் நோ வரிஸ். சிக்கன் மசாலா, ஆ சிக்கன் மசாலா போட போகிறோம் 2 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம தக்காளியை போடல. மஞ்சள் தூள் இதுதான் பேசிக் இந்தியன் ஸ்பைசஸ். இப்போ தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷில். ரோவர் மிக்சிங் அவங்களோட ஓன் ஃபுட்டை வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இப்போ தான் கடைசியாக. ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம தண்ணி போடுறதில்ல. தக்காளி ஆட் பண்ணியாச்சு, அதோட ஃபஸ்ட்டே கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருந்தோம் ஃப்ளேவருக்காக. இப்போ மிச்சம் இருக்கிற புதினாவை கடைசியில் ஆட் பண்ண போகிறோம். லோ ஃபயரில் வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும், செக் பண்ணலாம். காபி நல்லா பறக்குது, ஃபுல்லாக ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு ரெட் கலரில் அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. நல்லா குக் ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேவர் மூக்க தொலைக்குது. இறக்கிடலாம் அப்படியே. ரெட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ டேஸ்டிங் போர்ஷன் போக போகிறோம். என்னைக்குமே நம்ம டேஸ்டிங் போர்ஷன் சூப்பராக தான் இருக்கும். பாப்போம் எப்படி இருக்கு. பாய், அப் டேஸ்ட் கரோ. தோ ஆயே பையனோ, ஹம் லோக் ஆயே பையோ அண்ட் பையனோ, ஹம் லோக் தேக்னே வாலே ஹை ஹைதராபாத் சிக்கன். ஸ்பைசி சிக்கன் ஹை ஹைதராபாத் கோ, ஔர் பஹுத் படியா ஆயா ஹுவா ஹை. ஜெய்சே கி ஹம் லோக் தேக் ரஹே ஹே, இத்னா கலர் ஐசா தோ மேனே கபி நஹீ தேகா ஹை. சலோ டேஸ்ட் கரேங்கே ஹம் லோக் அபி. दोस्तों, ये ऐसा एक बढ़िया रेसिपी है जो फर्स्ट टाइम मैं टेस्ट कर रहा हूँ. मैं हूँ कहीं हाउ और अपना घर का खाना खा रहा हूँ जो हैदराबाद से बहुत फेमस है. ऐसे भी इंडिया में एकदम बढ़िया है. आप लोग भी इसको ट्राई करिएगा और आपका कमेंट बताइएगा. टेस्ट चूडंडी, सुपर ना ना दोस्तों. अम्मा इंटर का लगना तो दे बाउंड ഗ്രേവി കാണുമ്പോൾ തന്നെ നമുക്ക് പറ്റില്ല, ഫുൾ എല്ലാ മസാലയും നല്ലപോലെ പിടിച്ചിട്ടുണ്ടെന്ന് നമുക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. കാണുമ്പോൾ തന്നെ നല്ല കളർഫുൾ ആണ്. കാണുമ്പോൾ തന്നെ ഒന്ന് കഴിക്കാൻ നമുക്ക് ആ ഫീൽ തോന്നുള്ളൂ. ഇന്ന് എന്താ ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കാം എങ്ങനെയാണ് കഴിച്ചിട്ട്. നമ്മൾ സ്പൈസി ആണ്, നല്ല ദാബ സ്റ്റൈലിൽ കണ്ടു കഴിഞ്ഞാൽ. നമ്മൾ ഈ നാട്ടില് നമ്മുടെ ദാബയിലൊക്കെ പോകത്തില്ലേ, അപ്പം ഇപ്പൊ കേരളത്തിലെ ഞാൻ അടിമാലിയിലൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ട ദാബയുണ്ട്. ദാബയിലൊക്കെ പോകുമ്പോൾ ഇത് കൂടുതൽ നല്ല ഡ്രൈ ആയിട്ടുള്ള നല്ല സ്പൈസി ചിക്കൻ കിട്ടും. അതേ സെയിം സ്റ്റൈലാണ്. നമുക്ക് എല്ലാവർക്കും വീട്ടിൽ ട്രൈ ചെയ്യാവുന്ന ഒരു ഡിഷാണ്, നല്ല സൂപ്പർ ഡിഷാണ്. നമുക്ക് എല്ലാത്തിനും റൊട്ടി, അപ്പം എല്ലാത്തിനും കൂടി നമുക്ക് ഇത് കഴിക്കാൻ പറ്റും. പൊറോട്ട വളരെ സൂപ്പറാണ്. എല്ലാവരും ട്രൈ ചെയ്ത് നോക്കുക, സൂപ്പർ ഡിഷാണ്.
ஹைதராபாத் நிறையோட வருது. தரோவா குப்பை இருக்கு. இந்த காரம் உப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்பைசி பிடிச்சா கொடுங்க, இல்லைனா வேணாம். ஏன்னா காரம் சம காரம் அந்த அளவுக்கு மசாலா நல்லா இறங்கி சூப்பராக குக் ஆயிருக்கு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெலிஸ் விஸ்டா. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். என்னாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். கமெண்ட்ஸில் நம்ம அதை மாற்றிப்போம்.